ஹலோ ஆல், வெல்கம் டு மை கலாட்டாஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வீக்கெண்டில் வெளியில் போய் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அதுவும் இந்த வாட்டி ஃபுல்லாக பாய்ஸோட குக்கிங் தானா, கேர்ள்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு வேற சொல்லிட்டாங்க. ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் கூட நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும்னு சொன்னாங்க. இதுதான் சாக்குன்னு நாங்களும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்களால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு நாங்கள் கேட்டதுக்கு, கட்சி ஆரம்பிக்க போகிற பொதுக்குழு செய்ய கொடுக்க ஆள் வேணுங்கிறதுக்கு, நீ உப்பு போட்டா புளிய போடுற, நீ வெங்காயத்து கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பார் சமையல் இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊத்தணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம், அதனால சில்லி சாஸ் இதில் எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கு தெரியாது, சாப்பிட்டா தான் தெரியும். சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் ஊற்றியாச்சுனாலே பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. நாங்கள் சும்மா குழந்தைங்க கூட பேசிட்டு அரட்டடிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சைரன் சவுண்ட் வந்தது. என்னதுன்னு பார்த்தா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு சிவியரான டொர்னாடோ கிராஸ் ஆகி போகுதுன்னு சொன்னாங்க. புயல் அடிக்க போது எல்லாரும் ஓடி போயிருங்கோ, அதுவும் பயங்கரமான புயல். இனி எல்லாரும் சீக்கிரமா அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா காலையில சீக்கிரம் எழுந்து அந்த பார்க்குக்கு கிளம்ப ஆரம்பிச்சோம். இந்த புயல் வந்து பண்ண வேலையில இவ்வளவு அழகான இந்த பார்க் எப்படி ஆயிடுச்சுன்னு மட்டும் பாருங்க. சரி, இந்த புயல் நம்ம முயலுக்கு தம்பியா, இடி மின்னலோட பயங்கர காத்தோட சோடு மழை பெய்யறதான் புயல்னு சொல்லுவாங்க. அது கடல்ல ஏற்படுற காற்றழுத்தத்தினால ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. என்ன புரிஞ்சு காப்ஸ் எங்களை உள்ள போகவே விடல. சரி, இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட பேக் யார்ட்லயே சமைச்சுக்கலான்ட்டு நாங்க எல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டோம். எங்க சமைச்சா என்ன, நமக்கு சோறு தானே முக்கியம். அதனால நாங்க ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்த உடனே புள்ளிங்கோ கேங் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ள்ஸ் கேங் வந்து ஆஸ் யூஷுவல் ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்து அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ஃபன் மொமெண்ட்ஸா போயிட்டு இருந்தது. மம்மி டாடி, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இந்த ஸ்பிளாஷ் பேடை கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டா விளையாடிட்டு இருப்பாங்கன்ட்டு கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அன்னைக்கு பார்த்தா 35 டிகிரி செல்சியஸ் அப்படி இருந்தது வெதரு. ஸோ ரொம்ப வெயில். ஸோ இந்த ஸ்பிளாஷ் பேட்ல விளையாடும் போது கிட்ஸும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கனை கிரில் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் வந்து மட்டன் பிரியாணி பண்ணிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த டொர்னாடோ வந்துட்டு போச்சு இல்லையா, இதோட அடுத்த நாள். அன்னைக்கு வெயிலும் காத்தும் ரொம்பவே அதிகம். அவங்க சமைக்கும் போது வர போக எல்லாம் அவங்க ஃபேஸுக்கே அடிச்சிட்டு இருந்தது. பாவம், கூலிங் கிளாஸ் ஹேட் எல்லாம் போட்டுட்டு தான் இந்த புள்ளிங்கோ கேங் குக் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க மைண்ட்ல இந்த டைலாக் தான் ஓடிட்டு இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். குழந்தைங்கெல்லாம் இன்னும் ஸ்பிளாஷ் பேட்ல விளையாடிட்டு தான் இருந்தாங்க. நாங்கெல்லாம் இந்த கிரில் சிக்கன் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஊட்டிட்டு அவங்கள பார்த்துட்டு இருந்தோம். கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். அமைதி அமைதி அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைசாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச உடனே ரைஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தம் போடுறதுக்காக உள்ள எடுத்துட்டு போயிட்டு ப்ரான் தொக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எட்டு ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. எட்டு ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. தஞ்சாவூர் பவள வடை ஸ்ரீரங்க புலி சோறு கொண்டா மதுர பக்கம் கறி தோசை. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற பிரியாணி தம்முல இருந்து எடுத்தாங்க. அந்த ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாம் பார்த்தது என் மைண்ட்ல ஒன்ன டைலாக் இதுதான், அண்ணனுடைய பிரியாணிக்கு ஏனா கடிமை. டேஸ்ட், டெக்ஸ்சர் எல்லாம் சூப்பரா இருந்தது. ஆஹா ஆஹா ஆஹா, அடா 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 அடா, இதெல்லாம் சாப்பாடு, இதுக்கு பேரு தான் சாப்பாடு. பாத்துட்டீங்களா ஐயா, ஆடு கோழி மீன் வறுக்க வேண்டியதை வறுத்து, பொறிக்க வேண்டியதை பொறிச்சு, தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சிருக்கவா. இவ்வளவு சூப்பரான சாப்பாடு செஞ்சு கொடுத்த இந்த புள்ளிங்கோ கேங்க இப்படிதான் வாழ்த்தணும். நோய் நோடி இல்லாமல் என்ன ஐட்டங்களும் திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். ரொம்ப பசி. அதுக்கப்புறம் டிவியில் பார்த்தீங்கன்னா டாப் குக், டூப் குக், அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே டெசர்ட்டுக்கு ஐஸ்கிரீம் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு, சரி உண்ட மயக்கத்தில் ரெஸ்ட் எடுக்கலான்னு யோசிச்சா, எதுக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், டம் ஷரட்ஸ் விளையாடலாமான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அதை விளையாட ஆரம்பிச்சிட்டோம். செம ஃபன்னாக போச்சு.
வந்து கம்யூனிட்டிக்குள்ளவே பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் பேட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே போய் விளையாடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாம் அங்கே வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மை கலாடாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Thank you. Have a nice day. Bye-bye.